எபிசோட் 6. தன் பெயிண்டிங்கை சமர் எப்படி குறை சொல்லலாம் என அவன் மீதான தேவையில்லாத கோபத்துடனும் எரிச்சலுடனும் உழன்று கொண்டிருந்தாள் அக்ஷயா. அதே நேரம் சமரும் தேவையில்லாமல் அக்ஷயாவின் முகத்தை நிலவில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இருவரும் வெவ்வேறு மனநிலையில் சுழன்று கொண்டிருந்தார்கள். அடுத்த நாளிலிருந்து இன்டர்நேஷனல் பெயிண்டிங் காம்படிஷனில் கலந்து கொள்வதற்காக அக்ஷயா ஓவியம் தீட்ட தொடங்கியிருந்தாள். அவள் தூரிகையை பிடித்து வர்ணக்கலவையில் நனைந்து ஓவியம் தீட்டும் அழகை வெறும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அவளின் உணர்வுகள் உட்பட வர்ணக்கலையில் படிந்து ஓவியத்திலும் படியும். அந்நேரம் அக்ஷயா இருந்த தனிப்பட்ட ரூமின் கதவு தட்டப்பட்டது. இவள் பதிலேதும் சொல்லாமல் இருக்க ரூபினி அக்ஷயாவின் முன்னால் வந்து நின்றாள். பொதுவாகவே அவளுக்கு ஓவியத்தின் மீது ஈடுபாடு இல்லை என்பதால் அக்ஷயாவின் ஓவியத்தில் இருக்கும் உணர்வுகளை ரூபினியால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போது, அக்கா, நீ ஒரு ஆர்டிஸ்ட் தானே? என் காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து உன்னை சீஃப் கெஸ்டா அப்ரோச் பண்ண நினைக்கிறாங்க. நீயே என் காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா வரையா? ரூபினி மிகவும் ஆர்வமாக சொல்லவும், அப்பொழுதுதான் அக்ஷயாவிற்கு நாளை ரூபினியின் கல்லூரியில் பெயிண்டிங் சம்பந்தமாக ஒரு செமினார் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பது நினைவில் வந்தது. ரூபி, உன் காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெயிண்டிங் மேல கொஞ்சம் கூட ஆர்வம் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி அவங்களுக்கு ஸ்பீச் கொடுக்க முடியும்? போன இயர் நான் ஆனுவல் டேக்கு வந்திருக்கும் போது உங்க காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லா கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா ஓவியத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி எனக்கு தெரியல. என்னை விட ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஸ்பீச் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதோட பெயிண்டிங் மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரக்கும் சான்ஸ் இருக்கு. தங்கைக்கு புரியும் விதத்தில் அக்ஷயா எடுத்து சொல்ல அதுவே சரியென ரூபினியும் ஒப்புக்கொண்டாள். ஆம், சரிக்கா. அப்போ நாங்க வேற ஏதாவது விஐபியை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்றோம். அக்காவை கட்டி அணைத்தாள் ரூபினி. அடுத்த நாள் ரூபினி ஆர்வமாக கல்லூரிக்கு கிளம்பினாள். அக்ஷயாவளை டிராப் செய்வதாக சொல்ல வேண்டாம் என்று மறுத்தவள் பேருந்தில் செல்வதாக கூறினாள். அப்பொழுது ஏதோ நினைவு வந்தவளாக, அக்கா, நீயும் என்னோட காலேஜுக்கு வரையாம். இன்னைக்கு வர ஆர்டிஸ்ட் கொடுக்கற ஸ்பீச்சை கேட்டா உனக்கும் ஏதாவது உபயோகரமா இருக்கும்ல? இல்ல ரூபி, எனக்கு பெயிண்டிங்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போயிட்டு வா. எப்படியோ தங்கையை சமாளித்து அனுப்பி வைத்து விட்டாள் அக்ஷயா. ஆனால் அவளின் மனதிலோ ஓவியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத காலேஜ் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற பெரிய ஆர்டிஸ்டவா கூட்டிட்டு வர போறாங்க என மனதோடு நினைத்தவளுக்கு அது யார் என்று கூட ஆர்வம் துளிர்விடவில்லை. ரூபினி கல்லூரிக்கு வரவும் கல்லூரியே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. எங்கு திரும்பினாலும் ஒரு ஆணின் ஆளுயிர கட்டவுட் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆணின் முகத்தை பார்த்ததுமே அது யார் என ரூபினி கண்டு கொண்டாள். அட, இவரைத்தானே அக்கா திட்டிட்டு இருந்தா? விஐபியா ஆர்டிஸ்ட் தானே இன்வைட் பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள பிளான மாத்திட்டாங்களா என்ன? ஆர்டிஸ்டுக்கு பதிலா பிசினஸ் மேன் இன்வைட் பண்ணிருக்காங்களோ என்னும் கேள்வியோடு அவள் செமினார் ஹாலுக்குள் நுழைந்தாள். அங்கு ஏற்கனவே மாணவர்கள் கூட்டம் நிரம்பி வழிய ரூபினி அவளின் இருக்கையில் சென்று அமர்ந்தாள். அடுத்த கால் மணி நேரத்தில் சரியாக அந்த ஆண்மகனும் வருகை புரிந்தான். பவுன்சர்ஸ் அவனுக்கு காவலாக வர கல்லூரி மாணவர்களின் ஆரவார சத்தம் கரகோஷ சத்தம் எழுப்பினார்கள். பெண்களின் பார்வை அவன் மீதே படிந்திருக்க ரூபினியும் அந்த ஆண்மகனை பார்த்தாள். அவனோ கம்பீரமாக நடந்து வந்து மேடையில் அமர கல்லூரி முதல்வர் அவனை வெல்கம் செய்யும் விதமாக ஸ்பீச் கொடுத்தார். நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் மட்டும் இல்ல, இந்திய அளவில் டாப் ஒன் ஆஃப் தி ஆர்டிஸ்டும் கூட. எந்த ஒரு தலைக்கணமும் இல்லாமல் இயல்பாக அமர்ந்திருக்கும் சமரை சுட்டிக்காட்டி சொன்னார். சமரின் அந்த தோரணையே அவனின் மென்மையான குணத்தை சொல்லாமல் சொல்லியது. ஹே, அவர் யாரு? அவர் ஒரு பிசினஸ் மேன் தானே? நம்ம பிரின்ஸ் எதுக்கு அவரை ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்றாரு? ரூபினி முற்றிலும் குழம்பிய நிலையில் அவளின் தோழியின் காதில் கிசு கிசுத்தாள். ஹே ரூபி, இவரு பிசினஸ் மேன் மட்டும் இல்ல, இந்தியாவில டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட்ல இவரும் ஒருத்தர் தான். ரூபினியின் காதில் அவளின் தோழி இவ்வாறு சொல்லிடும் நேரத்தில் சமரை ஸ்பீச் கொடுக்கும்படி அழைத்தார் கல்லூரியின் முதல்வர். பதட்டம் என்பது துளிக்கூட இன்றி தொண்டையை செருமிவிட்டு பேச ஆரம்பித்தான் சமர். ஆர்ட் ஒரு கலை மட்டும் இல்ல, அரிய வகை பொக்கிஷமும் கூட. வாழ்க்கையில அழியாத விஷயங்களை ஒரு ஓவியத்துல காலத்தையே சேகரிச்சு வைக்கிறதுக்கு சமம். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கு. பிகாசோ அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் ஆர்டிஸ்ட் அவரோட 16 வயசுல தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட தங்கைக்காக தன்னுடைய அப்பாவை மருத்துவரை சித்தரிச்சு வரைஞ்ச ஓவியத்துல அவரோட ஹிஸ்டரியே அடங்கிய ஒரு பொக்கிஷமான பெயிண்டிங்கா மாத்திட்டாரு. கிபி 2 முதல் கிபி 6 நூற்றாண்டு வரைக்கும்
கூலங்களை அரைச்சு அதுல இருந்து தயாரிக்கப்பட்ட வர்ணங்களால புத்தர் பத்திய கதைகள் ஓவியங்களா அஜந்தா குகையில வரையப்பட்டிருக்கு. பழங்காலத்துல வாழ்ந்த ஆதி மனிதர்கள் பேச்சு மொழிகளை கத்துக்கறதுக்கு முன்னாடியே தங்களுடைய எண்ணங்களை மத்தவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு மொழிதான் இந்த ஓவியம். குகை ஓவியம்னு கூட சொல்லப்படுது. 1200 வருஷங்களுக்கு முன்னாடி சமணர்கள் இயற்கையான மூலிகையால வர்ணங்களை உருவாக்கி தீட்டின சித்தன வாசல் ஓவியங்கள் எவ்வளவு பொக்கிஷமானது. உலக புகழ் பெற்ற ஓவியங்களோட அந்த ஓவியங்களையும் சொல்லலாம். 1848 சகுந்தலா தாமரை இதழ்ல துஷந்த மகாராஜாவுக்கு காதல் கடிதம் எழுதின ஒரு அற்புதமான பெயிண்டிங்ல இருந்து இந்தியாவோட பொக்கிஷமான ராமாயணம் மகாபாரத கதைகளை தன்னுடைய மனசுக்குள்ள உருவாக்குன காட்சிகளை ஓவியத்துல தீட்டினால ரவிவர்மனோட பெயிண்டிங்ஸும் உலக புகழ் பெற்றதுதான். முதல் முறையா இதிகாச கதைகள்ல இருந்து நம்ம வணங்குற கடவுள் வரைக்கும் தனக்குள்ள உருவாகிற காட்சிகளை மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த ரவிவர்மன் மேற்கொண்ட முயற்சிகள் தான் இந்த ஓவியம். ஒவ்வொரு ஓவியமும் பல கதைகள் பேசும், பல உணர்வுகள் சொல்லும். ரவிவர்மனோட அந்த முயற்சிகள் மூலமா கற்பனையில உருவாக்குற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஓவியம் மூலியமா மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும்னு நமக்கு தெரியப்படுத்தி இருக்காரு. ஆர்ட் கத்துக்கணும்னா அதுக்கான கிளாஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு காலத்துல எந்த ஒரு படிப்பறிவும் இல்லாத மனிதர்கள் கூட இயற்கையான மூலிகையிலிருந்து உருவாகிற வர்ணங்களை வச்சு எவ்வளவோ பெயிண்டிங்ஸ் பண்ணிருக்காங்க. ஓவியம் வரைற ஒவ்வொருத்தருக்குமே மெமரி பவர், போட்டோகிராபி மைண்ட், ஐக்யூ லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு சயின்டிஸ்ட் பலர் சொல்லிருக்காங்க. பெயிண்டிங் நமக்கு வராதுன்னு ஒதுக்கி தள்ளுறதுக்கு பதிலா நமக்கு என்ன வருதோ அதை ட்ரை பண்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஒவ்வொரு ஷேட்லயும் அந்த ஓவியம் அழகா மாறும், உணர்வுகளை பிரதிபலிக்கும். விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா போதும், ஆதி மனிதர்கள் உருவாக்கின கலைகளுக்கு நாமளும் உயிரோட்டம் கொடுக்க முடியும். என சமர் அவனின் உரையை முடித்துக் கொள்ள அவன் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் மாணவர்களின் மத்தியில் புல்லரிக்க செய்தது. அத்தோடு கரகோஷங்களும் பல மடங்கு எழுந்தது. இந்நாள் வரை அவன் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்ட ஓவியத்தின் வரலாற்றை சுருக்கமாக சொல்லியிருந்தான். இன்னும் சொல்வதற்கு அவனிடம் பல விஷயங்கள் இருந்தது. பல திசைகளிலிருந்து நாங்களும் ஆர்ட்ட ட்ரை பண்றோம், வருதோ இல்லையோ பண்ணி பார்க்க போறோம். நாங்களும் ஒரு நாள் ஒரு புகழ் பெற்ற ஓவியரா மாறுற எல்லா முயற்சியும் எடுத்து வைக்க போறோம். பல மூலையிலிருந்து பல மாணவர்கள் நிகழ்ச்சி பொங்க கூறினார்கள். அத்தோடு அந்த நேரத்தில் ஸ்கிரீனில் ஒரு சில இந்திய அளவில் புகழ் பெற்ற ஓவியங்களின் படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்திய அளவுல இந்த அளவுக்கு புகழ் பெற்ற ஓவியங்களை வரைஞ்சது மிஸ்டர் சமர்தான். சந்தோஷம் தாளாமல் கல்லூரி முதல்வர் சொல்லிவிட ஒவ்வொருவருக்குமே ஆச்சரியம் தாளவில்லை. காரணம், இந்திய அளவில் ஓவியங்களை சமர் வரைந்திருக்கிறான் என்பதை அங்கு வெகு சிலர் மட்டுமே அறிந்திருந்தார்கள். ஓ, இவரு இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா, இவரை போய் அக்கா கழுவி கழுவி ஊத்துனா, மனதோடு நினைத்து கொண்ட ரூபினிக்கு ஆச்சரியம் தாளவில்லை. கரெக்டு தான், இவர் அக்காவோட பெயிண்டிங்ல குறைய சொன்னதுல தப்பே இல்ல. இவரோட பெயிண்டிங்ஸ பாக்கும்போது எனக்கே வரையணும்னு ஆசையா இருக்குதே. ரூபினி ஏதோ ஒரு மாய உலகில் சிக்கி மனதிற்குள் ஓவிய உலகத்தில் சுழல ஆரம்பித்தாள். அடுத்த கொஞ்ச நேரத்தில் சமர் அந்த கல்லூரியை விட்டு கிளம்பினான். அதன் பிறகு ரூபினி முதல் வேலையாக தன் அக்கா அக்ஷயாவிற்கு தான் அழைத்தாள். அவளோ தன் வாழ்க்கையில் இந்த ஓவியம்தான் எல்லாம் என்கிற ரீதியில் ஓவியத்தை தீட்டும் வேளையில் மும்மரமாக இருந்தாள். ரூபினியின் அழைப்பை அக்ஷயா ஏற்றதுமே, அக்கா நான் உனக்கு ஒரு ட்விஸ்ட் சொல்லவா? ரூபி, என்ன சொல்ற? என்ன ட்விஸ்ட்? ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆனா உனக்கான பெரிய சர்ப்ரைஸான விஷயம் என்கிட்ட இருக்கு. ரூபினி வேண்டுமென்றே புதிர் போட, என்ன சர்ப்ரைஸான விஷயம் என்பதை தெரிந்து கொள்ள அக்ஷயாவின் மனம் ஆர்வம் கொண்டது. சமரின் உண்மையான அடையாளம் அக்ஷயாவிற்கு தெரிய வருமா?